ஹாய் காய்ஸ், ஒரு செம்ம பயங்கரமான ட்ரெயினில் ட்ராவல் போய்கிட்டு இருக்கு. பகுதி ரெண்டில் இருக்கும் சங்கமித்ரா எக்ஸ்பிரஸ், தானாபூர்லேருந்து எஸ்எம்விடி பெங்களூர் வரைக்கும் போயிட்டுருக்கிற சங்கமித்ரா எக்ஸ்பிரஸ் ஜேர்னி போயிட்டுருக்கு. பார்ட் 1 பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் பார்த்துட்டு வந்துருங்க. நிறைய விஷயங்கள் பார்ட் 1ல் நடந்துச்சு. இப்போ பார்ட் 2 ஸ்டார்ட் பண்ணுறோம். இட்டார்சி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ஒரு 1 hour டிலே ஆயிருக்கு, பட் பரவாயில்ல, ஸ்லாக் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து டிலே 1.5 hours ஆகிட்டு இருந்துச்சு, பட் இப்போ ஸ்லாக் யூஸ் பண்ணி டிலே 1 hour குறைச்சிருக்காங்க. இன்னும் மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா நாக்பூர் விஜயவாடா மாதிரி ஜங்ஷன்ஸில் ஸ்லாக் இருக்கு, அதை யூஸ் பண்ணி டைமை வந்து கீப் அப் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். இட்டார்சிங்க ஒரு பெரிய ஜங்ஷன், இங்கே தான் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். பீகார் லைன்லேருந்து ஜாயின் பண்ணியிருக்கோம், ஜபல்பூர்லாம் தாண்டி இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் டெல்லி லைனில். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த யூஷுவல் லைனில் தான் போகிறோம். டெல்லி ரூட்டில் நம்ம போவோம்ல, நாக்பூர் விஜயவாடா ஓங்கோல் கூடூர், அது வழியாக தான் பெரம்பூர் ரீச் பண்ண போகிறோம். இட்டார்சி ஜங்ஷனில் ஆன்லைன் ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டோம். இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா சங்கமித்ராவோட பேண்ட்ரியிலேருந்தே விற்றுட்டு வந்த அந்த உப்மா தான் வாங்கி சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதில் நான் நல்ல ரிவ்யூவே கொடுத்துருப்பேன். பட் இப்போ வந்து லஞ்சுக்கு நாங்கள் ஆன்லைன்லேயே ஆர்டர் போட்டோம். சரி, கரெக்டான டைமில் இட்டார்சி வந்துச்சு, நம்ம ஆர்டர் பண்ணது கரெக்டாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு தாலியாக வெளியில் ஆர்டர் பண்ணிட்டோம். இப்போ நைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் வந்து பேண்ட்ரி தான், ஏன்னா நடுவில் வந்து ஸ்டேஷன்ஸ் வந்து அந்த டைமில் கரெக்டாக வரமாட்டேது. கரெக்டான டைமில் போனால் பல்லர்ஷா வரும், பட் பல்லர்ஷாவில் கிடைக்கிறது நல்லா இருக்காதுன்னு தோணுது. சரி, அதனால தான் நைட் டைம் வந்து பேண்ட்ரியில் வாங்கிக்கலாம். இப்போ மத்தியானம் மட்டும் ஆர்டர் பண்ணிக்கலாம்னு ஆர்டர் பண்ணியாச்சு. கரெக்டான டைமில் வந்து கொடுத்துட்டாங்க இட்டார்சி ஜங்ஷனில். இட்டார்சி ஜங்ஷனில் மட்டும் ஸ்டேஷன் ஃபுட்டு வாங்கிடாதீங்க, உங்களுக்கு ஆப்ஷனே இல்லைனா பேண்ட்ரியில் கூட வாங்கிக்கோங்க. பட் இட்டார்சி ஜங்ஷனில் வாங்கினா அது ஒப்பாது, நல்லாவே இருக்காது. கொச்சிவெல்லி என்டிஎல் ஸ்பெஷல் ஃபயர் எக்ஸ்பிரஸ் இது. கொன்கன் ரூட் எடுக்காமல் இந்த ரூட்டில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் வெஜ் தாலி, அதில் வந்து ரைஸு, தால், பன்னீர் கிரேவி, இது வந்து ஆலு ஜீரா, ஊறுகாய், அப்புறம் கொஞ்சம் சாலட்டு, கூட ஒரு 2 chapatis. இந்த டெல்லி லைனில் நீங்கள் நாக்பூர் இட்டார்சி மாதிரி ஸ்டேஷன்ஸில் ஆன்லைன் ஃபுட் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா மத்தியான டைமில் தாலி ஆர்டர் பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். மோஸ்ட் டைம்ஸ் நான் இந்த சைடு வந்தால் ஆன்லைன் ஆர்டர் பண்ணால் நான் தாலி தான் ஆர்டர் பண்ணுவேன், ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் டூர் பேக்கேஜ்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தேன்ல, அப்போ கூட பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ்க்கு இந்த தாலி தான் ஆர்டர் பண்ணி கொடுப்பேன், ரொம்ப சூப்பராக இருக்கும்.
அது தவிர இங்கே பேட்டரியில் பார்த்தீங்கன்னா அதே தாலி தான் சேல் பண்ணுறாங்க, 120 ருபீஸ் சொல்கிறாங்க. ஆனால் அந்த 120 ருபீஸ் வந்து பன்னீர் கிரேவி இன்க்ளூட் ஆயிருந்தா, நான் கேட்ட 80 ருபீஸ் கொண்டு இருக்குமே அது தாங்கன்னு, அது தருவோம் ஆனால் பன்னீர் கிரேவி இன்க்ளூட் ஆயிருக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சங்கமித்ரா பேட்டரியில் ஃபுட் ப்ரைஸ் வந்து ப்ராப்பராக தான் சேல் பண்ணுறாங்க, எதுவுமே வந்து ஓவர் ப்ரைஸிங்லாம் இல்லை. மார்னிங் 40 ரூபா உப்புமா ஸ்டாண்டர்டான ப்ரைஸ் தான். பாட்டில் கூட பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வரவங்க 15 ரூபா தான் வாங்கிக்கிறாங்க, 20 ரூபாயெலாம் வாங்கறது இல்லை, நம்ம சொல்லாமலே 15 ரூபா தான் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மீல்ஸ் மேட்டர் வந்து ஸ்டார்டிங்கில் கேட்டால் 120 சொல்கிறாங்க, அப்புறம் ஃபோர்ஸ் பண்ணி அந்த 80 ரூபா மீல்ஸ் கேட்டால் ஓகே அதுவும் இருக்குது, பட் பன்னீர் கிரேவி வராதுன்னு சொல்கிறாங்க. இட்டார்சி டு நாக்பூர் செக்ஷனில் நடுவில் நீங்கள் காட் செக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். எக்ஸாக்டாக சொல்லணும்னா இப்போ இதுக்கு முன்னாடி ஸ்டேஷன் கோரோடாங்கிரி அப்படிங்கிற ஸ்டேஷன்லேருந்து இந்த பெத்துல் இந்த ஸ்டேஷன் வரைக்கும் நீங்கள் காட் செக்ஷன் ஃபுல்லாக டனல்ஸு கர்வ்ஸ்னு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். வீடியோலேயே காமிச்சிருப்பேன். எக்ஸ்பிரஸ் தானாப்பூர்லேருந்து எஸ்எம்பிடி பெங்களூர் வரைக்கும் 2680 கிலோமீட்டர்ஸை கவர் பண்ணுது. ஒரு லாங்கான ட்ரெயின் தான், ஆல்மோஸ்ட் 2 டேஸ் எடுத்துக்குது கவர் பண்ணுறதுக்கு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் படி 44 மணி நேரம் எடுத்துக்குது அந்த 2680 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணுறதுக்கு. அண்ட் இப்போ வந்து அடுத்து நாக்பூர் ரீச் பண்ண போகிறோம். ஸோ நாக்பூரோட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஹாஃப் த டிஸ்டன்ஸை சங்கமித்ரா கவர் பண்ணியாச்சு.
किधर जाता है चलिए तो ट्रेन जाता ही नहीं है ना। சென்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட்டு, நார்த்ல இருந்து சவுத்து, அந்த லைன்ஸ் எல்லாம் மீட் பண்ணக்கூடிய ஒரு இடம் நாக்பூர் ஜங்ஷன். நான் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி அந்த டைமண்ட் கிராசிங் கூட காமிச்சிருந்தேன்ல, ஸோ அது பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து ஆப்ரேட்டிங்கில் தான் இருக்குது. இந்த இடத்துல சங்கமித்ரா பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன். ஸ்டார்டிங்கில் சங்கமித்ரா எக்ஸ்பிரஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது 1988 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து சென்னை சென்ட்ரல் டு பாட்னா தான் ஓடி இருக்கு. சென்னை சென்ட்ரல் டு பாட்னா ஜங்ஷன் சங்கமித்ரா எக்ஸ்பிரஸாக தான் ஆப்ரேட் ஆயிருக்கு. 2001 தான் பெங்களூர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போலாம் எப்படி ஓடும்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் வந்து ரிவர்சல் எடுத்து தான் பெங்களூர் போகும். பட் ரீசெண்டாக, அதாவது ரீசெண்டானு சொல்ல முடியாது, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி அந்த ரிவர்சலை கட் பண்ணிவிட்டு பெரம்பூர் வழியாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த புது டெர்மினல்ஸ்லாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பெங்களூர்லேருந்து SMVTக்கும் இந்த பக்கம் பாட்னாலேருந்து தானாபூருக்கும் மாற்றிருக்காங்க. இங்கே பாருங்கள் நம்ம தலைவன் கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ் தாம்பரம் டு நியூ டெல்லி. இன்றைக்கி சம்ம டிலே, 5 hours லேட் ரன்னிங். தானாப்பூரில் ஏறின நிறையா பேர் இங்கே நாக்பூரில் டீ போர்ட் ஆயிருக்காங்க. பட் அந்த சீட்லாம் வேக்கண்டாக இருக்குமா என்ன? நாக்பூர்லேருந்து பெங்களூர் போகிறவங்க இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓவர் க்ரௌடிங் ட்ரெயின்ஸில் நடக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது சங்கமித்ரால மட்டும் நடக்கலை, நிறையா ட்ரெயின்ஸ் அந்த லைன்லேருந்து சவுத் வரக்கூடிய எல்லா ட்ரெயின்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓவர் க்ரௌடிங் நடக்குது. காரணமே என்னென்னா, அந்த லைன்லேருந்து வேலை தேடி இங்கே சவுத்துக்கு வராங்க பார்த்தீங்களா, கூட்டம் கூட்டமாக வராங்க, கணக்கே இல்லாமல் வராங்க ட்ரெயின்ஸில் தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக காஸ்ட் கம்மியாக இருக்கிற ஒரே ஆப்ஷன் ட்ரெயின் தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஏறி இப்போ இந்த ட்ரெயின் எடுத்துக்காங்க, தெலுங்கானா, ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா, அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த ட்ரெயினில் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதனால தான் ஸ்லீப்பர்லாம் அவ்வளோ ஜாம் பேக்டாக ஓவர் க்ரௌடிங்காக இருக்குது. அப்படி நடக்கிற அந்த விஷயத்தை நம்மளால் வந்து தவிர்க்கவே முடியாது. கொஞ்சம் பேர் வந்து ஆரம்பித்த அந்த விஷயம் இப்போ வந்து லட்சக்கணக்கான பேர் வந்து வேலை செய்கிறாங்க.
SWR சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேஸ் அவங்க தாங்க சங்கமித்ரா எக்ஸ்பிரஸை மெயின்டைன் பண்ணுறாங்க. பெரிய விஷயங்க, கண்டிப்பாக அவங்களுக்குலாம் பாராட்டு கொடுத்தே ஆகணும். ஏன்னா டெய்லி அவங்க மெயின்டைன் பண்ணி ஆகணும். இது டெய்லி ரன்னிங் ட்ரெயினில், ஸோ டெய்லி ஒரு ரேக்கை அவங்க வந்து மெயின்டைன் பண்ணியே ஆகணும். இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுற ட்ரெயினு மட்டும் இல்லை, ஃப்ரண்ட்டில் போய் பார்த்தா ஸ்லீப்பர் கோச்சில் எல்லா பேசஞ்சர்ஸும் இறங்கினதுக்கப்புறம் அவ்வளோ குப்பையாக இருக்கும், என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அது எல்லாத்தையும் இவங்க வந்து க்ளீன் பண்ணணும் ஒரு நாளில். பெரிய விஷயந்தான், சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேஸ் பெங்களூர் தான் பார்த்துக்குது மெயின்டெனன்ஸை. ரேக் ஷேரிங் அப்படிங்கிற கான்செப்டே இல்லாத ஒரு ட்ரெயின் தான் சங்கமித்ரா எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினுக்கு டெடிக்கேட்டடான ரேக்ஸ் தான் ஒதுக்கியிருக்காங்க. ஆர்எஸ்ஏ அதாவது ரேக் ஷேரிங்கே இல்லாமல் டெய்லி ஓடிட்டு இருக்கிறதுனால 5 டெடிக்கேட்டட் ரேக்ஸ் இந்த ட்ரெயினுக்கு இருக்கு. இவ்வளோ நேரம் நம்ம தேர்ட் ஏசிலேயே எப்படியோ கழிச்சிட்டோம், இஷ்யூஸே இல்லாமல் டக்குன்னு போய் பார்ப்போம் ஸ்லீப்பர்லாம் என்ன நிலமையில் இருக்குன்னு. அப்படியே நடந்து போனோம், அப்படியே நடந்து போனால் செகண்ட் ஏசி வரும், அப்புறம் ஃபர்ஸ்ட் ஏசி வரும், பேண்ட்ரி வரும், பேண்ட்ரியை தாண்டி ஸ்லீப்பர் வரும். ஸோ பேண்ட்ரியை விசிட் பண்ண மாதிரி இருக்கும், ஸ்லீப்பரும் என்ன நிலமையில இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஏசி கோச்சுங்க எல்லாமே ஆக்கிபைடு தான், உள்ளெல்லாம் போக முடியாது, பட் நீட்டாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஏசி தானே, எப்படி அதையாச்சும் அட்லீஸ்ட் நீட்டாக பார்த்துப்பாங்கள்ல. அப்படியே கனெக்டடா செகண்ட் ஏசி. பேண்ட்ரிக்கு அடுத்த கோச்சு பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் கோச்சு தான். சூப்பரா இருக்கு, நான் சொன்னல நுழையவே முடியாதுன்னு. அது அந்த வாஷ் பிளேஸ் நிலைமையா பாருங்க. இந்தா இவ்வளவு தூரம் தான் நம்மளால போக முடிஞ்சது, இதுக்கு மேலலாம் வேணாம். அப்படியே நான் வந்து பேக் டு நம்ம கோச் போயிடுவோம். ஆமா, அங்கே மூச்சை கூட உள்ள முடியுங்க, எப்படிங்க இருக்காங்க அங்க. இதுக்கு முன்னாடி ஸ்டேஷன் சந்திராபூரில் 1.5 மணி நேரத்துக்கு மேலே டிலேங்க, 1.5 மணி நேரத்துக்கு மேலேயே, அதாவது 1.75 மணி நேரம் கிட்ட டிலே. ஆனால் இங்கே பல்லார்சாலை டிலே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1.5 மணி நேரம் தான் டிலே. இது எப்படி பாசிபிள்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஸ்லாக் டைம்ங்க, ஷெட்யூலில் வந்து எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்குறாங்க. சந்திராபூருக்கும் பல்லார்சாக்கும் நடுவில் 2 மணி நேரம் கொடுத்து வச்சுருக்காங்க, அவ்வளோ நேரம்லாம் ஆக போகிறது இல்லை, கொஞ்சம் தூரம் தான். ஸோ அதனால் அந்த ஸ்லாகை வச்சு கவர் பண்ணி இப்போ டிலேவை அப்படியே 1/2 அவராக குறைச்சிருக்கு. இதை மேலும் 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 குறைச்சி விஜயவாடாலலாம் இன்னும் நல்லா குறைச்சி நாளைக்கு காலையில சீக்கிரம் கொண்டு போய் விட்டா நல்லா இருக்கும். பேண்ட்ரி வரைக்கும் போயிருந்தோம்ல, அப்படியே டின்னருக்கு ஆர்டர் சொல்லிட்டு வந்துட்டோம். ப்ரோக்கு வந்து ஒரு சிக்கன் பிரியாணி சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து ஒரு சாதா மீல். சாதா காணானா அது வந்து எப்படின்னா அந்த 80 ருபீஸ் மீல், ஐஆர்சிடிசி சார்ஜ் பண்ணி 80 ருபீஸ்க்கு வந்து அவங்க மீல்ஸ் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அதுதான் நான் கேட்டிருக்கேன், பில்லோடு கேட்டிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸை சொல்லியிருக்கீங்க, நார்த் இந்தியா ட்ரெயின்லாம் ட்ராவல் பண்ணும்போது பேண்ட்ரியில் ஆர்டர் பண்ணும்போது பில்லோட வாங்குங்க ப்ரோ, அப்போ தான் கரெக்டான சார்ஜ் கொடுப்பாங்க, கரெக்டாக வந்து நடந்துப்பாங்க நீங்கள். ஸோ இந்த வாட்டி அதை தான் ஃபாலோ பண்ணியிருக்கு. ஸோ பில்லோட அவங்க எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ சீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா ப்ரோ பாதி சாப்பிட்டாரு, நான் இன்னுமே தான் ஆரம்பிக்கணும். சப்பாத்தி, அப்புறம் ஊறுகாய், எஸ்ன்னு போட்டிருக்காங்க, அப்படின்னா சாதா காணா போல். திறந்தா சாப்பாடு, சாப்பாடுக்குள்ளே ஊறுகாய் ஸ்பூனு, அப்புறம் இது வந்து தால், இது வந்து என்னது சாம்பார் மாதிரி இருக்குது. சாம்பார் தான், சாம்பார் தானே, சாம்பாரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதாங்க அந்த 80 ருபீஸ்க்குள்ளே இதெல்லாம் தான் அடங்கும். டின்னர் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க, நல்லா இருந்துச்சு. எனக்கு எந்த குறையும் பெருசாக தெரியல. வெஜ் மீல் நல்லா இருந்துச்சு, பட் அந்த சிக்கன் பிரியாணி தான் கொஞ்சம் ரணக்கலம் பண்ணி வச்சுருந்தாங்க. வெஜ் மீல்ஸ் நல்லா இருந்துச்சு, லைட்டாகவும் இருந்துச்சு. ஏன்னா ஒரு 2 சப்பாத்தி கொஞ்சோண்டு ரைஸ் அப்படிங்கிற போது அது கரெக்டாக இருந்துச்சு. பில்லு கொடுத்துட்டாங்க கேட்ட மாதிரியே, பில்லு கொடுத்ததுக்கப்புறம் தான் அமௌண்ட்டே கலெக்ட் பண்ணாங்க. நான் காட்டுறேன், ரியர் கேமராவில் காட்டுறேன் என்ன இருக்குன்னு. ஸ்டாண்டர்ட் வெஜ் மீல் 80 ருபீஸு, சிக்கன் பிரியாணி ரேட் வந்து 110 ருபீஸு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூங்க போகிறது தாங்க. அடுத்த ஸ்டேஷன் இது ராமகுண்டம் வரப்போகுது. ஸோ அது காமிச்சிட்டு அதை கேப்சர் பண்ணிட்டு தூங்க போகலான்னு இருக்கேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரெட் ஆயிடுச்சு கண்ணெல்லாம். இன்னும் பாதி ஸ்டேஷன் தான் லைட் இருக்கு, பாதி ஸ்டேஷன் லைட் இல்லை, ஏதோ ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கு. ஓகேங்க, இதுக்கப்புறம் கண்டிப்பாக தூங்க போகிறது தான். இப்போ ராமகுண்டம் தாண்டினதுக்கப்புறம் மெயினான ஸ்டாப்ஸ் நிறையா வரும் இந்த ஜேர்னியில் வந்து. அடுத்து வாரங்கால் வரும், அதுக்கடுத்து கம்மம் வரும், அதுக்கடுத்து விஜயவாடா வரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்டாப்ஸு. விஜயவாடா தாண்டினதுக்கப்புறம் நம்ம ரூட்டு தான், அதில் ஸ்டாப்பிங்ஸ் ரொம்ப கம்மி தான். ஓங்கோல், நெல்லூர், கூடூர் தான் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக பெரம்பூர் தான். மேபி நான் காலையில் முழிக்கும் போது எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து நெல்லூரே ரீச் பண்ணியிருப்போம். ஸோ நெல்லூர்லேருந்து பிளாகை கண்டினியூ பண்ணுற நாளைக்கு இப்போதைக்கு குட் நைட். நாளைக்கு மார்னிங் நடக்கிறத மறக்காமல் பாருங்கள். சங்கமித்ரா போய் பெரம்பூரில் ரீச் ஆகும்போது க்ரௌட் எப்படி இருக்குது எல்லாமே பார்த்துடலாம். குட் நைட்ஸ். குட் மார்னிங் கைஸ், ஒரு 8 டேஸ் நார்த் இந்தியா ட்ரிப்பு, நேபாள் ட்ரிப்லாம் முடிச்சுட்டு பேக் டு நம்ம சவுத். ப்ரோ இந்த நார்த்து சவுத்தெல்லாம் வந்து பிரித்து பேசாதீங்க ப்ரோன்னு ஒரு சிலர் கமெண்ட் சொல்லுவீங்க, பட் ட்ராவல் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அப்படியே டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்பாடா நம்ம ஊர் பக்கம் வந்தாச்சுங்கிற ஃபீலு இந்த ஆந்திரா விஜயவாடெல்லாம் தாண்டினதுக்கப்புறம் தான் வரும். அது இப்போ வந்திருக்கு. இதோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கூடூர்லாம் தாண்டி நம்ம தமிழ்நாடுக்குள்ளேயே என்டர் ஆகிடுவோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸுங்க, கொஞ்சம் லேட்டாக தான் போயிட்டுருக்கு. ஒரு 40 மினிட்ஸ் லேட்டாக நம்ம சங்கமித்ரா போயிட்டுருக்கு. கேட்சப் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். பெரம்பூர் போகிறதுக்குள்ளே கேட்சப் பண்ணாட்டியும் பரவாயில்ல, எப்படியோ 1.5 மணி நேரத்தில் இந்த டிலேவை சரி பண்ணி கொஞ்சம் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஆந்திரா ஸ்டேஷன்ஸில் இருந்தே சங்கமித்ராவுக்கு க்ரௌடு கொஞ்சம் கிளியராக ஆரம்பிக்கும், ஏன்னா அங்கேருந்து வர ஒர்க்கர்ஸ் எல்லாருமே இறங்க ஆரம்பிப்பாங்க. Thank you.
சங்கமித்ரா சங்கமித்ரான்னு எத்தனை தடவை இந்த பேர் நம்ம காதுகளில் ஒழிச்சிருக்கு. ஸோ அந்த சங்கமித்ரா எக்ஸ்பிரஸோட பெயர் காரணம், இந்த ட்ரெயினுக்கு ஏன் அந்த பெயர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஒரு பழைய காலத்தில் வந்து பாட்லிபுத்ரா அப்படிங்கிற ஒரு நகரம் இருந்துச்சு. அந்த பாட்லிபுத்ரா இப்போ இருக்கிற பாட்னா அதை சுற்றி இருக்கிற இடம் எல்லாமே வந்து பாட்லிபுத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வரும்போது கூட பாட்லிபுத்ரா ஜங்ஷன் அப்படின்னு பார்த்தோம் போன வீடியோவில். ஸோ அந்த பாட்லிபுத்ராவை ஆண்ட மன்னர் வந்து அசோகா, அசோகாவுடைய டாட்டர் பேர் சங்கமித்ரா. ஸோ அதனால தான் சங்கமித்ரா எக்ஸ்பிரஸ்னு இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. சங்கமித்ராங்கிறது வந்து அந்த பாட்னாவை சார்ந்த ஒரு பேர் அப்படிங்கிறதுனால அந்த பேரை இந்த ட்ரெயினுக்கு வச்சுட்டாங்க. திருவட்டியூர் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் நின்றுட்டுருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிரோஸ்பூர் ஹம்சஃபாரி இப்போ க்ராஸ் ஆச்சுல, அதுக்காக கிடையாது. எப்போவுமே பெரம்பூரில் ஹால்ட் கொடுத்துருக்கிற ட்ரெயினுக்கு இங்கே திருவட்டியூரில் ஒரு டெக்னிக்கல் ஹால்ட் கொடுப்பாங்க. அஃபிஷியல் ஹால்ட் கிடையாது, பேசஞ்சர்ஸ்க்கான ஹால்ட் கிடையாது. டெக்னிக்கல் ஹால்ட் அப்படின்னா க்ரூ சேஞ்ச் ஆவாங்க. இப்போ சென்ட்ரல் வரைக்கும் போய் ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வர ட்ரெயின்னா அங்கே சென்ட்ரல்லையே க்ரூ சேஞ்ச் பண்ணிப்பாங்க. பட் இது வந்து சென்ட்ரல் போகாது, அப்படியே பைபாஸ் பண்ணி பெரம்பூர் போய் தான் பெங்களூர் போகுது. ஸோ பெரம்பூரில் லோக்கோ பைலட்ஸ் அதாவது க்ரூ சேஞ்ச் பண்ணாமல் இங்கே திருவட்டியூரில் க்ரூ சேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த ட்ரெயினுக்கு மட்டும் இல்லை, எல்லா ட்ரெயின்ஸ்க்கும், பெரம்பூர் வழியாக போகிற எல்லா ட்ரெயின்ஸ்க்கும் அப்படி தான் நடக்கும். ஆப்போசிட்டில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ மதுரை சண்டிகர் ட்ரெயின் நிற்கிது, அவனும் பார்த்தீங்கன்னா பெரம்பூர் வழியாக தான் வருவான். ஸோ அவனுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டாப் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து க்ரூ சேஞ்ச் நடக்கும். க்ரூ சேஞ்சுக்காக திருவட்டியூரில் நிறுத்தும் போது ட்ரெயின்ஸை மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த மெயின் லைனில் தான் நிறுத்துவாங்க. பட் இன்றைக்கி ஃபிரோஸ்பூர் ஹம்சஃபாருக்கு வழி விட்டு நம்ம சைடில் நின்றனால பிளாட்ஃபார்ம் கிட்டே நின்றுருக்கோம். ஸோ இன்னொரு 5 மினிட்ஸில் நம்ம சங்கமித்ரா ஜேர்னி எண்ட் ஆக போகுது. இது வந்து சங்கமித்ராவில் எனக்கு ஃபஸ்ட்டு ஜேர்னி கிடையாது. ஃபஸ்ட் டைம் நான் பண்ணும்போது ஜோலார்பேட்டை டு பெரம்பூர் ஒரு சின்ன செக்ஷனில் ஸ்லீப்பர்லேயே ட்ராவல் பண்ணியிருந்தேன், அப்போவே பயங்கரமாக தான் இருந்துச்சு. இந்த வாட்டி ஆல்மோஸ்ட் ஃபுல் ஸ்ட்ரெச்சே நம்ம வந்து ட்ரைவ் பண்ணிட்டோம். எப்படியோ ஒரு மிரட்டலான ட்ரெயினில், மிரட்டலான சங்கமித்ரா எக்ஸ்பிரஸில் ஜேர்னி பண்ணி முடிச்சாச்சு. நல்லபடியாக நம்ம சென்னை வந்து ரீச் ஆகிட்டோம். தேர்ட் ஏசியில் இங்கேருந்து புக் பண்ணி பெங்களூர் போகிறவங்களும் இந்த ட்ரெயின் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸ்லீப்பர்லாம் நம்ம ஆளுங்க ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, தேர்ட் ஏசி பெஸ்ட்டு தான் இந்த ட்ரெயினில்.
அப்பா ஸ்லீப்பர்லாம் சென்னை வந்தும் கூட அப்படியே கன்றாவி குளத்தை தான் இருக்குது, ஃபுல்லாக ஜாம் பேக்டாக தான் இருக்குது. பெங்களூரில் தான் குறையும் போல். தானாபூரில் கிளம்பும்போது நம்ம லோக்கோ ஒழுங்காக பார்க்கவே முடியல. இப்போ பார்த்தாச்சு, அண்ட்ரி சவுட் பாருங்க. ஒரு செம்ம ட்ரெயின் ஜேர்னி கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி நம்ம பெரம்பூர் ரீச் ஆயாச்சு. இங்கேருந்து எஸ்எம்பிடி போகிறது வந்து ஈவினிங் 4:00 ஷெட்யூல் படி ரீச் ஆகும் எஸ்எம்பிடி பெங்களூரு. ஓகே, இங்கே வந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ் டிலே தான், பரவாயில்ல. எங்கேயோ 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் டிலேலாம் ஆச்சு. 40 மினிட்ஸை கொண்டு வந்து இறக்கி விட்டு 40 மினிட்ஸ் டிலேல கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. மற்றபடி வந்து ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. தேர்ட் ஏசியில், தேர்ட் ஏசி தான் பெஸ்ட்டு. ஸ்லீப்பர் அண்ட்ரி சவுட்லாம் நினச்சி கூட பார்க்காதீங்க. ஸ்லீப்பரில் காலே எடுத்து வைக்க முடியாது. நேற்று நைட் இருந்த கண்டிஷன்லாம் காமிச்சிருப்பேன். இப்போ கூட அதே நிலமையில் தான் இருக்குது. அதுலேயே தான் அப்படியே வந்து பெங்களூர் வரைக்கும் போகும் அந்த க்ரௌடு. மற்றபடி தேர்ட் ஏசி பெஸ்ட் ஆப்ஷனுங்க. ஒன்றும் பெரிய இஷ்யூஸ்லாம் கிடையாது. வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற பேசஞ்சர்ஸ் கொஞ்சம் ஏறுவாங்க, அவ்வளோதானே தவிர மற்றபடிலாம் ரொம்ப இஷ்யூஸ் இருக்காது. செகண்ட் ஏசி ஃபஸ்ட் ஏசி போயிட்டிங்கன்னா இன்னும் கூட கம்ஃபர்டபுளாக சங்கமித்தாவில் ட்ராவல் பண்ணிடலாம். ஸோ எல்லாமே டீட்டெயில்டாக நம்ம இந்த பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 பார்த்தாச்சு. சங்கமித்ரா ஜேர்னி கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. ரொம்ப நாள் ஆசை பண்ணி பார்க்கணும்னு அந்த ஜேர்னி பண்ணி பார்த்தாச்சு. ஒரு விஷயம் சொல்லிடுறேன் என் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த வடக்கு நண்பர்கள் இருக்காங்கல்ல, நம்ம வடக்கு நண்பர்களுக்கு வந்து இந்த ஸ்லீப்பர் கோச் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் கோச் மாதிரி தான். ஸோ அவங்க வந்து கூட்டம் கூட்டமாக ஏற தான் செய்வாங்க. டிக்கெட் இருக்கோ டிக்கெட் இல்லையோ ஏறிப்பாங்க. ஜாம் பேக்டாக தான் வண்டி போகும். அவங்களும் மாறப்போகிறது இல்லை, நம்ம ரயில்வே அஃபீஷியல்ஸும் அதை மாற்றவும் முடியாது. இது என்ன நடந்தாலும் சரி அது அப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த ட்ரெயின் மட்டும் இல்லை, அப்படி ஓடக்கூடிய எல்லா ட்ரெயின்ஸும் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ இதோட விலாகை என் பண்ணிக்கிறேன். நம்ம நேபாள் சீரீஸையும் என் பண்ணிக்கிறேன். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டோட அடுத்த ஒரு சூப்பர் ட்ராவல் சீரீஸ்லையும் ட்ராவல் வீடியோலையும் உங்களை சந்திக்கிறேன். டாடா.